ஏய் எனக்கு என்னமோ சரியா வரும்னு தோணலடா. நான் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? எப்ப பாரு பசங்களோடயே சுத்திட்டே இருக்கு. ஒன்ன தவிர எல்லா பசங்களோடய நான் பார்த்துட்டேன். டேய் அந்த பொண்ணு பசங்களோட சுத்துதுன்னா ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏன் அவங்க கசினா கூட இருக்கலாம். இதை வச்சு எப்படா தப்பா சொல்ல முடியும்? டேய் பகல சுத்துறதும் ஓகே, நைட்டுமாடா தியேட்டர்ல மால்ல ஐஸ்கிரீம் பார்ல எங்க பார்த்தாலும் பசங்களோட தான்டா சுத்துது. நாளைக்கு வர கல்யாணம்னு சொல்ற, யோசிச்சுக்கோ. டேய் நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்றதுனால அவங்க நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்க கூடாதுடா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பிரைவேட் லைஃப் இருக்கு, அதுல நம்ம தலையிட முடியாது. இது 70s ஓ 80s ஓ கிடையாது, 2020ல இருக்கும்டா. இன்னும் பொண்ணுங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தா இப்படி அந்த பொண்ணை மால்லையும் தியேட்டர்லையும் பசங்களோட பாக்குறதுனால அந்த பொண்ணை தப்பான பொண்ணு சொல்லிட முடியாது. டேய் ஒரு பொண்ணை லவ் பண்றது முக்கியம்டா, முதல்ல அவங்கள நம்பணும். மச்சான் நாளைக்கு மேரேஜ் இருக்கனால தான் சொல்றேன், எதுக்கும் அந்த பொண்ணை ஒரு வார்த்தை கேட்டுக்கூடா. ஹாய் ஹாய். என்னடா நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவியா இல்லை அப்படியே ஓடிடுவியா? ஷியோர் கண்டிப்பாக வந்துடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்க சொன்னாங்க. ஓ அப்போ என் மேலே நீ சந்தேகப்படுற? சே 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 நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவங்க கேட்டாங்க, ஜஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டேன். இங்கே பாருடா, பசங்களோட மால்க்கோ தியேட்டருக்கோ போகிறனால தப்பான பொண்ணுன்னு அர்த்தம் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போகிறேன், எனக்கு என்னோட லிமிட்ஸ் தெரியும். நாளைக்கு மேரேஜுக்கு வந்துடுவீங்களா இல்லை சார் ராஜாராணி ஜெய் மாதிரி ஓடிடுவீங்களா? ஒன்று மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, உன்கிட்ட கொஸ்டின் கேட்பேனே தவிர உன்னை சந்தேகப்பட மாட்டேன், எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு மேரேஜ்.